வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பூச்செடி மல்லிகையில் இது ஒரு வெரைட்டி. இந்த மல்லிகை வந்து இருவாச்சி மல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ரொம்பவே அழகான ஒரு வெரைட்டி இந்த இருவாச்சி மல்லி. நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்மகிட்ட கிட்டத்தட்ட மல்லிகை வகைகளில் ஒரு 20 வகையான மல்லி வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து இது ஒன்று. ஒவ்வொன்றா நான் வந்து தனித்தனியாகவும் வீடியோ போட்டுட்ருக்கேன், எப்படி வருது, அது எப்படி நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம். இந்த மல்லி எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அடுக்காக ஒரு 4 பூ வச்சோம்னாவே போதும், நல்ல வந்து வாசனையாக இருக்கும். இது வந்து நேத்திக்கு பூத்தது, நான் அப்படியே விட்டுட்டேன் செடியில் வீடியோக்காக. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பறிக்கிற மாதிரி பட்டுகளும் ஏராளமாக இருக்குது. இப்போ இது வந்து நான் எதில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12x12 பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் இன்றைக்கி பொறிக்கிறது. இது பாருங்கள், இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பறிக்கலாம். எதில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், அது ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. இந்த பேகு கிழிஞ்சு போச்சு, இது வெயிட் போயிட்டோட தூக்கவும் கிழிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு செடி வச்சுருக்கேன். இது எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பப்போ வந்து எல்லா செடிகளும் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உரம் போடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து இந்த பூ முடிஞ்ச உடனே ஒரு தடவை பூத்து முடிச்சிருச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணிவிட்டு இலையெல்லாம் ஃபுல்லாக உருவிட்டு மொட்டையாக விட்டுருவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு மாதத்தில் மறுபடியும் இந்த இலைகள்லாம் எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். என் செடியில் வந்து பழைய இலைகளே இருக்காது, ஏன்னா எல்லாமே உருவிட்டே இருப்பேன். அந்த டார்க் பச்சையே வராது, லைட் பச்சை இலையாக தான் இருக்கும் பாருங்கள். அது நம்ம கொழுந்து இலைகள் வரும்போது இந்த மாதிரியான பச்சை நிறம் நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம எல்லாமே உருவி விட்டதுனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கனவுக்கும் பூ எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு இந்த ஒரு இதுனா அப்படி அப்படியே பூ எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லா செடிகளுக்குமே இதுதான் மெத்தடு. இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய பேக்கில் அல்லது பாட்டில் வச்சோம்னா இன்னும் நிறைய நமக்கு பூ கிடைக்கும். தரையில் வைக்கிறக்கும் இது ரொம்ப அருமையான ஒரு ரகம். மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மண்கலவையே போதும், ரொம்ப ஸ்பெஷலான மண்கலவையெல்லாம் வேணும்னு இல்லை. பழைய மண் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தரையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணுக்கும் சூட் ஆகி வரும். இந்த மல்லிகை சரள மண்ணிலேருந்து களிமண்ணிலேருந்து செம்மண்ணிலேருந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகி வரும். இது வந்து கமர்ஷியல் வெரைட்டியாக நான் எங்கேயுமே பார்க்கல, ஆனால் வீட்டு தேவைக்கு வந்து இது ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி. மதுரை மல்லி தான் கமர்ஷியலாக நம்ம பார்க்குறோம் வெளியே. இது வந்து ஒரு வேளை உற்பத்தி பண்ணுறது இல்லையா என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பூ வந்து நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஒரு 10 பூ இருந்தால் கூட நமக்கு வந்து நிறைய வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அந்தளவுக்கு இருக்கும். செடியில் பூ எடுக்கிறதுமே நிறைய பூ எடுக்கும். ஒரு நம்ம வீட்டிலலாம் வந்து இப்போ பால்கனிலலாம் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வச்சு விட்டுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வீடு முழுக்கவே மனமாக இருக்கும். நான் ஒரு சமயத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பூக்களை பறித்து கொண்டு போய் அப்படியே சாமி படுத்த முன்னால் வச்சுருவேன். காலையில் எழுந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் வீடு பூரா. அதனால இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா இந்த இருவாச்சி மல்லி நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ரொம்ப ஒரு அருமையான வெரைட்டி, ஈஸியாக வளரக்கூடியதும் கூட, நம்ம மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி. அதனால இந்த மல்லி வகைகள் எல்லாமே நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்கலாம். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.